அனைவருக்கும் வணக்கம். நான் சண்முக சுந்தரம். இப்போ நம்ம வந்து விக்கிபீடியாவில் வந்து தமிழ் கட்டுரைகள் எழுதுறதுக்காக இப்போ நம்ம செயலர் ஐயா அவர்கள் ஆர்வமாக எல்லா ஆசிரியரும் தூண்டுகிறார். அதனால் எல்லாருக்கும் இப்போ தமிழில் கட்டுரை எழுதுறதுக்கு நம்மளுக்கு இப்போ ஆர்வம் வந்துடுச்சு. அது ஃபோனில் லேப்டாப்பில் எழுதுறதுக்கு எல்லாருக்கும் இப்போ ஆர்வம் வந்துடுச்சு. ஆனால் தமிழில் டைப் பண்ணணும் சார், எனக்கு கீபோர்டெலாம் இங்கிலீஷ் இருக்குது சார், ஃபோனில் கீபோர்டு வந்து இங்கிலீஷ் இருக்குது சார், தமிழ் டைப்பிங் எப்படி சார் வேணும், எனக்கு ஈஸியாக டைப் ரைட்டிங் இருக்கா சார் சொல்லிட்டு பல பேர் கேட்குறாங்க. அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு டியூட்டோரியல் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம டைப் மெசேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணோடனே இப்போ நான் வந்து கூகுள் இண்டிகா கீபோர்ட் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது பண்ணோடனே உங்களுக்கு லெஃப்டில் ஏபிசியும் இருக்கும், ரைட்டில் வந்து ஆன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். அப்போ நம்ம தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷும் டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று பாருங்கள், சின்ன வந்து குளோப் மாதிரி ஒன்று சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் வரும். இங்கிலீஷ் நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் காமிக்கும். இல்லை இன்னொரு கிளிக் பண்ணும்போது தமிழில் காமிக்கும். தமிழ்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் எந்த வார்த்தை வேணுமோ, இப்போ தங்கள் த இங் தங்கள் தங்களுக்கு தங் அதுமாரி உங்களுக்கு வார்த்தைகள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். இது நம்மளுக்கு வந்து டைப்பிங் வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த கீபோர்டுனால் கூகுள் இண்டிகா கீபோர்டு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஆப்ஸ் வந்து கூகுள் இண்டி கீபோர்டு, அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோடனே இதேமாரி உங்களுக்கு ஒரு இன்புட் மெத்தட் காமிக்கும். செலக்ட் கூகுள் இண்டி கீபோர்டு ஆஸ் யூர் டிஃபால்ட் இன்புட் மெத்தட். நம்ம வந்து அதை எப்படியும் பார்க்க போகிறோம். செலக்ட் இன்புட் மெத்தட் கொடுக்கணும். கிளிக் பண்ணணும்னா சேஞ்ச் கீபோர்டு. நம்ம வந்து லாங்குவேஜ் அதில் போயிட்டு நம்மளுக்கு வந்து எந்த கீபோர்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம இங்கிலீஷ் அண்ட் இண்டிகா லாங்குவேஜஸ் கிளிக் பண்ணிட்டா ஓகே டன். ஓகே, இதை எங்கே செய்யணும்னா நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு லாங்குவேஜ் இன்புட் இருக்கும், லாங்குவேஜ் இன்புட்டில் போயிட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்தோம், கரண்ட் கீபோர்டு காமிக்கும். கரண்ட் கீபோர்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கூகுள் இண்டி கீபோர்டு அதை நம்ம கிளிக் பண்ணிட்டா அந்த கீபோர்டு வந்து நம்மளுக்கு வந்து எந்த நம்ம டைப்பிங்கோ அது வந்துடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது என்னென்னா கூகுள் ஹேண்ட்ரைட்டிங், கூகுள் ஹேண்ட்ரைட்டிங் இன்புட். நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியதில்லை, நம்ம எது வேணாலும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் ரைட் பண்ணாலும் இங்கிலீஷில் அந்த வார்த்தை காமிக்கும், தமிழில் டைப் பண்ணாலும் தமிழில் அந்த வார்த்தை காமிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், என்னே யுவர் லாங்குவேஜ் ஆர் டவுன்லோடட், செலக்ட் கூகுள் ஹேண்ட்ரைட்டிங் இன்புட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் பண்ணணும், நம்ம கூகுள் ஹேண்ட்ரைட்டிங் இன்புட் இருக்குது, கூகுள் இங்கிலீஷ் கூகுள் ஹேண்ட்ரைட்டிங் இன்புட் அது இருக்குது. நம்ம எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கூகுள் ஹேண்ட்ரைட்டிங் இன்புட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி என்ன பண்ண போகிறோம், அதை வாட்ஸ்அப் போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இப்போ நான் அம்மான்னு எழுதுகிறேன், அம்மா அம்மா இதேமாரி நம்ம ரைட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா வந்துடும். அதுக்கப்புறம் அனைவருக்கும் அனைவருக்கும் இதேமாரி நம்ம வந்து ரைட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதே உங்களுக்கு வார்த்தையை உருவாக்கி காமிச்சிடும். இது வந்து கூகுள் ஹேண்ட்ரைட்டிங் இன்புட்ஸ், அது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழில் இருக்குது. நம்ம இது இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே மாறும். இப்போ எல்லா கீபோர்ட்லேயும் இந்த ரெண்டு இது இன்புட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறது இங்கிலீஷ் தமிழ் காமிக்கும், அடுத்தது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் காமிக்கும், அடுத்தது உங்களுக்கு தமிழ் நம்ம ரைட்டிங் காமிக்கும், இங்கிலீஷ் அப்புறம் தமிழ் ரைட்டிங், அடுத்து தமிழ் எழுத்துக்கள். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான ஆப்ஸ் வந்து கூகுள் இண்டிகா கீபோர்ட், கூகுள் ஹேண்ட்ரைட்டிங் இன்புட். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து தமிழில் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு மிக மிக உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால்
என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.